அன்பிற்கு இனிய அருமை பிறந்தகிற மாணவ கண்மணிகளே, இந்த அழகான போட்டியின் இடைவேளை விடப்பட்டிருக்கிறது. இந்த இடைவேளை மத்தியில் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கடைகளை நாம் விற்பனை செய்ய வேண்டும் காசு இல்லாமல். இது இப்பொழுதே கொடுத்தால்தான் நாளை வழங்கக்கூடிய பயிற்சிகளையும் கொடுக்க முடியும். எனவே இப்படி மாணவர்களுடைய எண்ணிக்கையும் போட்டிகளும் நிறைந்து காண கிடக்கின்றன. இப்பொழுது சில போட்டிகளுக்குரிய அல்லது சாதனை பிரிந்த நோன்புக்கார ஊக்கப்படுத்துகள் குழந்தைகள் எல்லாம் 30 நோன்பும் பிரிப்பார்கள். அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஆதிகாலம் தொட்டு நாம் செய்து வருகிறோம். இந்த தொடர்பு இன்னும் நீடிக்க நீங்கள் துவக்கிய வேண்டும். அருமை குழந்தைகளை இப்படி ஊக்குவிப்பதனால்தான் அவர்கள் நல்ல முன்னேற வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் நாம் இவ்வளவு பிரதிகளையும் குழந்தைகளுக்கு அள்ளிக் கொடுக்கிறோம். இப்பொழுது அதை முறைப்படுத்தி பொறுப்பாளர்கள் கொடுப்பார்கள். அது வேகமாக நடைபெறும் என நினைக்கிறேன். இதற்கு மத்தியில் ஜுனியர் அல்லா மாணவர்களை நாம் வளமை கொண்டு நேரத்தோடு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரம் நெருங்கி வருகிறது. அதை காத்திருங்கள். இப்பொழுது உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் உத்தரவு வரும். உத்தரவு வந்த பிறகு ஹவுஸ் லீடர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அருமை குழந்தைகள் கேட்டு நேரடியாக வீட்டுக்கு செல்ல வேண்டும். உங்களுடைய வாகனங்களெல்லாம் பத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் கொண்டு வந்த ஆடைகளெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு போய வேண்டும். இங்கே தேங்கி கிடக்கவே கூடாது. அப்படி தேங்கி கிடக்கா அவங்க என்ன செய்வாங்க, எடுத்து டஸ்டராக பயன்படுத்திடுவாங்க, பிளாக் போர்டு அழிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஆடைகள்லாம் கொண்டு போயிடணும். சரியாம்மா? சரி சார். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மேடம் நடத்துனர். இப்போ வந்து மாணவர்கள் வாசிப்பாங்க, ஏன்னா வேகமாக வரணும். சரியா? ஆமாம். நேரத்தில் போகிறாங்க. பெரியாக்கள் மாணவர்கள் போகணும். இன்னைக்கு போக முடியாது. எங்கே வரும் அவங்க? இவ்வாண்டு நோன்புக்கால ஊக்க பரிசு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. பசு துணையினாவிற்கு 8 நோன்புகள் பிடிக்க வேண்டும். கௌதாவிற்கு 10. பசு அவ்வல் முதல் சாவி வரை 25. ராபியோ முதல் சாவி வரை முழுமையாகவும் பிடிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை வைத்தாலும் கூட, சிறு வயதிலேயே முழுமையான நோன்புகளையும் பிடிக்க வேண்டும் என்று வகுப்புகள் வாரியாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆனாலும் ஊக்கப்பரிசு வாங்குவதற்கு விண்ணப்பதற்கு நிபந்தனைக்காக இந்த எண்ணிக்கையான நோன்புகள் குறைவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அநேகமான மாணவர்கள் 20 நோன்பிற்கு மேலாகவே பிடித்திருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய விவாக்கில் கிடைக்கும் என்பதற்காக நான் ஆரம்பமாக அறிய தந்து மாணவர்களின் பெயர்பட்டியலை அறிய தருகிறேன். விரைவாக வந்து மாணவர்கள் வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முதலாவது வரக்கூடிய அருமை மாணவ கண்மணிகளுக்கு மதரசாவின் கௌரவ பேராசிரியர் மௌலவி ஜனாப் அல் ஹாஜ் நஹ்வி ஐயர் சீத் அஹமது முத்துவாப்பா அல் பாசி அவர்கள் தங்கள் கரங்களால் வழங்கி துவா செய்வார்கள். மாணவர்கள் பசுல் ஜுனைனா, எஸ்ஏகே முகமது சலீம், ஹைக்கம் அகமது முஹியுத்தீன், எம்எம் அபுல் ஹசன், எஸ் ஏ உமர் அப்துல் காதிர், எஸ்ஏசி சேஷனூர்தி, எஸ் ஐ மஹமூத் சுபியான், பசு ஜுனைனா எஸ்ஏ சேது பைசான் சஹி. ரவுலா பிரிவு மாணவர்கள் கே ஆர் முகமது நூர், எஸ் எஸ் அகமது இக்ராம், எம்ஏ கே சொலுக் முகமது ஹம்தூன், ஐயா ஆசாத் வாபீர், ஐயா புகாரி வாபீர், எம் எஸ் டி அகமது அலி ஆசிம், எஸ் எஸ் முகமது இஸ்மாயில் புகாரி,
எம்எஸ்டி சீத் அப்து ரஹ்மான் கே விஜே அப்துல் காதிர் உக்கை எஸ்ஏஆர் மஹமூத் எம்ஐஎன் முகமது ஜுனைத் ஷாஜா சொலுக்கு அஹமது ஜமீல் எஃப்ஏ அபுல் ஹசன் துபை ஒய்யே முகமது உமர் ஹாஷிப் எஸ்ஏ ஷேக் நொஹ்மான் ஹைக்கம் ஷேக் முகமது புகாரி ஒவ்வொரு பிரிவில் மாணவர்கள் விண்ணப்பித்த மாணவர்கள் இப்பவே இறங்கி நின்றுகிறமா இப்போ வாசித்த உடனே மாணவர்கள் வருவதற்கு வசதியாக இருக்கு. ஜனாப் அல்ஹாஜ் முகமது முஹியுத்தீன் அவர்கள் அல்பசுல் அவ்வல் பிரிவு மாணவர்கள் எம் எல் முகமது அலி சயித் அகமது சாஹிபின் அபி வங்கா ஏ சாலிஸ் சஃப்வான் எம் கே சாலிஸ் சஜ்ஜாத் எம் எல் கே சயித் நசீர் பி ஹைதர் அலி ஷஷீர் எம்ஐ முகமது இஸ்மாயில் ஃபாரூக் ஐயர் முகமது ஹாமி ஏஎஸ் அப்துல்லா எம் ஏஎஸ் முகமது ஜஃபான் டிஎஸ்ஐ அபூபக்கர் சித்தீக் பத்துஸ்தான் பிரிவு எம்என்எல் ஆஷிக் அஹ்மத் எஃப்ஏ கே முகமது அப்துல் காதிர் மாஜித் எம்எஸ்எல் ஷேக் அப்துல்லா எஃப்எஸ் ஷான் ஹமீத் ஷபீக் ஆகிய மாணவர்கள் பத்துஸ்தானில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நன்றி. அடுத்து வரக்கூடிய அருமை மாணவர்களுக்கு ஜனாப் அல்ஹாஜ் கேம் ஷாம் ஷஹாபுதீன் அவர்கள் தங்கள் கரங்களால் வாழ்த்துக்களை கோரிப்பார்கள். பசுல் சாலிர் பிரிவு ஏ எம் சாலிர் ஹில்மி ஹைதம் ஷேக் அப்துல் காதிர் கே எம் முகமது ஹசன் ஃபாரூக் எஸ் ஆர் சயித் அகமது கபீர் எம்பிஎஸ் அகமது நோபு எம்ஏ அசீப் அல் ரஹ்மான் ஜேஹித் முகமது ஷேக் சஜ்மல் ஜே முகமது பயாம் எம் ஷேக் முஹியுத்தீன் ஏ கே சதகதுல்லா அல்பசுல் ராபியு எஸ் எம் நூஹு மித்தா அல்பசுல் ஹாமித் எஸ் ஏ யூசுப் சாஹிப் ஆகிய 49 மாணவர்கள் இந்த நோன்புக்கால ஊக்கப்பரிசுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜனாப் அல்ஹாஜ் ஏஎல் பாக்கு சாஹிப் அவர்கள் தங்கள் கரங்களால் வழங்கி துவா செய்வார்கள். வரக்கூடிய பரிசு 2017-18 கல்வி ஆண்டு மார்க்க கல்வி தேர்வு ஆண்டு இறுதி தேர்வுக்கான வரிசை தரப்பட்டியலுக்கான ரேங்குக்கான பரிசு. பசுலு ஜுனைனா 2017-18 ஆண்டுக்கான
பரிசுகள். ஜுனைனா முதல் தரம் எம்ஓ ஹைதர் அலி, ஹைச்சம் சயித் முகமது புகாரி. 17-18 ஜுனைனா படிச்ச பிள்ளைங்க வாங்க. இப்ப ரவுலா படிச்சுட்டு இருப்பான். மாணவர்கள் குழம்பி விடக்கூடாது. சென்ற ஆண்டு நீங்க படித்த வாக்கு தான் நான் சொல்றேன். இரண்டாவது தரம் எம்எஸ்டி அகமது அலி ஆசிப். மூன்றாவது எஸ்ஐ ஷேக் அப்துல் காதிர். வாங்குவது இரண்டாவது பரிசு எம்எஸ்டி அகமது அலி ஆசிப். மூன்றாவது எஸ்ஐ ஷேக் அப்துல் காதிர். ஜுனைனா இசை ஷேக் அப்துல் காதிர் சென்ற ஆண்டு போன வருஷம் ஜுனைனா படித்தார். விரைவு வாங்க. அடுத்தது ரவுலா. இப்ப அவர் படிச்சுட்டு இருப்பான். காலி சஜ்ஜா, இரண்டாவது எம்ஏஎஸ் முகமது ஜப்ரான், மூன்றாவது டி ஏ காலி சஃபான். அவ்வளவு பிரிவு மாணவர்கள் தற்போது தானே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எஸ் எஸ் ஜமீர் அல்தாப், இரண்டாவது எம் எஸ் எல் ஷேக் அப்துல்லா, மூன்றாவது எஸ் ஏ கே முகமது அப்துல் காதிர் மாஜித். மாணவர்களுக்கான வரிசை பட்டியல் தற்போது தாலிம் படித்துக் கொண்டிருப்பார்கள். முதல் வரிசை ஏ எம் தாசர் செல்வி, இரண்டாவது என் எஸ் முகியத்தின் இப்ராஹிம் சாஹிப், மூன்றாவது தரம் ஐட்டம் ஷேக் அப்துல் காதிர். என்னடா ஒரு ஆள்ட்டு கொடுக்க கேபிள் என்னென்ன கேபிளையும் இது நீ வச்சுக்கோ, நான் உன்ட்ட வாங்கிக்கிறேன். பவர் பேங்கையும் மொபைலையும் சார்ஜ் விடுவோம். சரி, அந்த சனியை தடிஞ்சிட்டு வருது. இந்த லைவ் ஓட்டிமாங்க பைத்தாவது தனியாக உட்காந்து கேட்டீங்க. விரைவு வாங்க மாணவர்கள். நன்றி. அடுத்து வரக்கூடிய அன்பு மாணவர்களுக்கு பேராசிரியர் பெண்தகை ஜனாப் அல்ஹாஜ் மௌலவி சுல்தான் அப்துல் காதிர் ஆலிம் ரஹ்மானி அவர்கள் தங்கள் கரங்களால் வழங்கி துஆ செய்வார்கள். வரிசை முதலாவது எஸ் எஸ் முகமது பௌசி ஹாஃபிஸ் நாளை சனது பெறுகிறார். மூன்று மாணவர்களும். இரண்டாவது தரம் எம்ஐபி அகமது முஜித்தபா, மூன்றாவது தரம் அல் ஹாஃபிஸ் எஸ் பி முகமது ஷரீ. மூன்றாவது எஸ் பி முகமது ஷரீ. அல்பசனூர் ராபே. முதல் வரிசை எஸ் என் சையீத் அபூபக்கர் முத்துவாப்பா, இரண்டாவது எஸ் ஐ யூசுப் சாஹிப், மூன்றாவது எம் ஐபி அகமது ஜமீல். சையீத் அபூபக்கர் முத்துவாப்பா, எஸ் ஐ யூசுப் சாஹிப், எம் ஐபி அகமது ஜமீல். ஜமீல் வாங்க. அல்பத்துல ஹாமி ஏசி முகமது தாஹிர் முதல் வரிசை மட்டும் சனது பெறக்கூடிய மாணவர். முதல் வரிசை என் எம் ஜெட் அகமது முகியத்தின் ஹாஃபி, இரண்டாவது ஏ ஹெச் அகமது ரன்சி ஹாஃபி. இதுவரையிலும் கொடுத்த பிறந்தவங்களுக்கு நீங்கள் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜசாக்குல்லாஹ் கைராவை சுக்ரன் ஜசீலா. அடுத்து 2016-17 கல்வி ஆண்டில் ஆண்டு இறுதி தேர்வுக்காக பரிசு பெற்ற மாணவர்களையும் பெயர் பட்டியலை நான் இப்போது அறிய தருகிறேன்.
அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜனாப் அல்ஹாஜ் இப்ராஹிம் அவர்கள் தங்கள் கரங்களால் வழங்கி துஆ செய்வார்கள். 2016-17 கல்வியாண்டு ஜுனைனா படித்த மாணவர்கள் முதல் தரம் ஏஎம் சதத் ஹாசிம் 3 நபர்கள். மூன்று மாணவர்கள் எம்ஏஎஸ் முகமது ஜஃப்ரான், கேஏ சாலி சஃப்வான். இரண்டாவது தரம் என் டி சாரி சஜ்ஜாத். மூன்றாவது ஜே எம் எஸ் சையீத் அகமது அபி வக்கா. ரவுமா பிரிவு முதல் வரிசை எம் எஸ் எல் ஷேக் அப்துல்லா, இரண்டாவது எஸ் எஸ் ஜமீர் அல்தா, மூன்றாவது எஸ் எஸ் சால் ஹமீத் சக்கி. ஷேக் அப்துல்லா, ஜமீர் அல்தா, சால் ஹமீத் சக்கி. நன்றி. தொடர்ந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜனாப் அல்ஹாஜ் ஓஎல் எமலுபை அவர்கள் தங்கள் கரங்களால் வழங்கி துஆ செய்வார்கள். அல்பத்தல் அவ்வல் பிரிவு 2016-17 முதல் தரம் ஏஎம் தாகிர் ஹில்மி, இரண்டாவது ஏ கே சயீத் சதக்கத்துல்லா, மூன்றாவது தரம் கே எம் முகமது ஹசன் ஃபாரூக். தாகிர் ஹில்மி சீஃப் கமாண்டர், ஏ கே சயீத் சதக்கத்துல்லா இரண்டாவது தரம், மூன்றாவது கே எம் முகமது ஹசன் ஃபாரூக். முதல் வரிசை எஸ் எஸ் முகமது ஃபௌசி, இரண்டாவது எம்ஐபி அகமது முஜித்தபா, மூன்றாவது எம் எஸ் சயீத் இஸ்மாயில். முதல் தரம் இரண்டாவது முதல் தரம் இரண்டாவது எஸ் எம் சயீத் இப்ராஹிம், மூன்றாவது தரம் ஹாபில் பி ஜத் ஏசாம் ஹஸ்தான். பசுல் சாபே ஹாபில் என்ஏ சாலிஸ் மிஸ்கி, ஹாபில் எஸ் ஹைதரி பஹத். முதல் தரம் என்ஏ சாரி மிஸ்டி ஹாக்கு, இரண்டாவது தரம் எஸ் ஐ சாரி கார். 2016-17 கல்வியாண்டிற்கான ஆண்டிறுதி தேர்வு முடிவுகளும், 17-18 கல்வியாண்டிற்கான ஆண்டிறுதி தேர்வு முடிவுகளுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நோன்பு கால பரிசுகளும் வழங்கப்பட்டுள்ளன. சன்மார்க்க போட்டிகள் தொடர்கிறது. வருகை தராத மாணவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் தெரிவித்து இதனை அலுவலகத்தில் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாங்காத பரிசுகளை உங்களுடைய தோழமாக தந்தாங்க
அன்புள்ள மாணவர்களே, ஒரு அழகான பரிசளிப்பு விழாவில் நாம் நடந்திருக்கிறோம். பைக்கிங் போட்டி நடைபெற்ற சமயம் எங்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்தோம். இப்பொழுது துணையினர் உள்ள மாணவர்கள் வீட்டுக்கு செல்லலாம். ஆசிரியர்கள் மாணவர்கள் முறைப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புங்கள். ஜெனினார் ஒன்றாம் மாணவர்கள் நாளை காலை 8:45 சீருடை அணிந்து முத்தாய்ப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முகமாக வருகை தர வேண்டும். உங்களுக்கான காலை குளிர்நீர் மற்றும் பலகாரம் பிற்பகல் உணவு எல்லாமே வேறு நிலையில் உண்டாதான் இருக்கும். ஆக இப்பொழுது ஜெனினார் ஒன்றாம் மாணவர்கள் வீட்டுக்கு செல்லலாம். தொடரும் போட்டியாளர் ஏஎம் தாய் ஃப்ரெண்ட் அவங்களை விரும்பும் பாடல படிங்க. அடுத்து ஒரு எழுத்து Bye.
Salamu alaykum.
தானே Yeah.
நூனை கொண்டு ஆரம்பிக்கணும். அது பல்லவியா இருக்கா அவங்களும் இருக்கணும். அன்புள்ள ஹவுஸ் லீடர் உங்களுடைய மாணவர்களை முன்னோடு செல்லும்
செய்யுங்கள். தொடர்ந்து இந்த போட்டியை நிறைவேற்றி வைக்கக்கூடிய மாணவருக்கு முன்னால் ஒரு மாணவர் வருகிறார். அவர் பெயர் எம்எல் முகமது சுலைமான். يا من يطير لك الشريف الشريف يا من بعيد لك من التغيير يا من بعيد لك الشريف الشريف يا من بعيد لك من التغيير يا عين العيون يا كنز العيون يا من هشام الله الشفاعة Thank you.
மாணவர்களே, இந்த அழகான பயிற்சி போட்டி நிறைவு செய்து வருகிறார் அருமை மாணவர் எம்.ஏ. பிரிந்தன் ஷிஃபா கரீம். Yeah.
Yeah.